பிளான்ட்டில் வாஸ்குலர் பண்டில்ஸ்னா என்ன? வாஸ்குலர் டிஷ்யூ அப்படின்னாலே வந்து ஜைலமும் ஃப்ளோயம் தான். இந்த ஜைலமும் ஃப்ளோயமும் வந்து ஒரு பண்டில்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 3 types இருக்குது வாஸ்குலர் பண்டில்ஸ்: ரேடியல், கன்ஜாயின் அண்ட் கான்சென்ட்ரிக். ரேடியல் அப்படிங்கிறப்போ இப்போ பண்டில்ஸாக இருக்கிறதுனால சர்க்கிள் போடுறோம், ஒரு சர்க்கிளுக்கு ரேடியஸ் வந்து இருக்கும். வாஸ்குலர் பண்டில்ஸ்னாலே வந்து ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். அப்போ ரேடியல் வாஸ்குலர் பண்டில் அப்படின்னா ஜைலமும் ஃப்ளோயமும் டிஃப்ரெண்ட் ரேடியில் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா மாறி மாறி அதை நம்ம ரேடியல் வாஸ்குலர் பண்டில்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு கன்ஜாயிண்ட். இது வந்து டிஃப்ரெண்ட் ரேடியஸில் இருந்துச்சு அப்படின்னா கன்ஜாயிண்ட் அப்படிங்கிறது சேம் ரேடியஸில் இருக்கும். அதாவது சேம் அப்படிங்கிறப்போ ஜைலமும் ஃப்ளோயமும் சேம் ரேடியஸில் இருக்கும். இந்த கன்ஜாயிண்ட் வந்து 2 types இருக்கும், ஒன்று கொலைச்சல் அண்ட் பைகொலைச்சல். கொலைச்சல் அப்படிங்கிறது என்னென்னா ஜைலம் வந்து சென்டரில், ஃப்ளோயம் வந்து பெரிஃபெரியில், அதாவது அவுட் சைடில் இந்த மாதிரி லைஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொலைச்சல் கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில். இந்த கொலைச்சல் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டுன்ட்டு இருக்குது. ஓப்பன் அப்படிங்கிறப்போ கேம்பியம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், க்ளோஸ்ட் அப்படிங்கிறப்போ கேம்பியம் வந்து இருக்காது. ஸோ ஓப்பனுக்கு எக்ஸாம்பிள் டைகோட் ஸ்டெம், க்ளோஸ்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து மோனோகாட் ஸ்டெம். நெக்ஸ்ட்டு பைகொலைச்சல். பை அப்படின்னா 2 அர்த்தம். அப்போது சேம் ரேடியஸில் சைலத்துக்கு அவுட் சைட்லேயும் இன்சைட்லேயும் ஃப்ளோயம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது நம்ம பைகொலைச்சல் வாஸ்குலர் பண்டில். அப்போ 2 ஃப்ளோயம் வரதுனால பை அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் குக்கூர் பிட்டா. நெக்ஸ்ட்டு கான்சென்ட்ரிக் வாஸ்குலர் பண்டில். கான்சென்ட்ரிக் வாஸ்குலர் பண்டில் அப்படிங்கிறது ஃப்ளோயம் வந்து சைலத்தை சரண் பண்ணியிருந்தாலோ இல்லைனா சைலம் வந்து ஃப்ளோயத்தை சரண் பண்ணி இருந்தாலோ இதை நம்ம கான்சென்ட்ரிக் வாஸ்குலர் பண்டில்னு சொல்கிறோம். இது 2 types இருக்குது, ஆம்பி வேசல் அண்ட் ஆம்பி கிரைபல். ஆம்பி வேசல் அப்படிங்கிறது ஃப்ளோயம் சென்டர்லேருந்து ஜைலம் அதை சரௌண்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது ஆம்பி வேசல். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஹேனா. ஆம்பி கிரைபிளில் வந்து ஜைலம் சென்டர்லேருந்து ஃப்ளோயம் அதை சரௌண்ட் பண்ணிச்சுன்னா ஆம்பி கிரைபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ன்ஸ்.